Hi, vanakkam, andra, namaste, namaskar. Welcome back to my YouTube channel. So yes, light ah vandu vittu, so notice pannirpinga. Yes, I got a haircut. So na vandu hair color as well as cut pannirken. But hair color vandu andalukku intense ah theriyadhu because you know, na edhirpaatha color vandu adu turn out aagala. But overall result vandu rombave nalla irukku. Like subtle and neat ah irukku paakkuradhukku. Okay, podum abindra maari aayiduchu enakku. Like kedachadha vechi vaazhndukkanumla. If நீங்க வந்து ஒரு மாதிரி சட்டிலான கலர் நான் பண்ணனும் ஹேர் கலர் பண்ணனும் அப்படிን பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் என்ன கலர் டீடைல்ஸ் அண்ட் ஹேர் கட் எல்லாமே வந்து ஒரு டீடைல் வீடியோவா நான் போடுறேன் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வீக்ல அந்த வீடியோ வந்துடும் சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஆல்சோ இந்த முடி வந்து இப்போ நீத்து கர்ல் பண்ணி விட்டதனால யூ நோ ஒரு மாதிரி அந்த உமா அன்னிவனா இருக்கு சோ நான் தலைக்கு ஊத்துனா என்னோட பேசிக் ரூட்டீன் ஃபாலோ பண்ணா தான் தெரியும் முடி எந்த மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி இதுவாக இருக்குது பட் ஸ்டில் ஐம் ஹோப்பிங் ஃபார் த பெட்டர் ரிசல்ட்ஸ் பிகாஸ் இப்போ ரைட் நோ என் ஹேர் இருக்க கண்டிஷன் வந்துட்டு ஐம் நாட் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்தளவுக்கு கலர் இன்டென்ஸாக தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி சட்டிலான ப்ரௌனிஷ் ரெட் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கலராக இருக்குது அண்ட் நம்ம போட்டிருக்க லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் மாமா பிளம் பஞ்ச் அப்படின்ற ஷேடு ஸோ இப்போ டாக்கிங் அபவுட் திஸ் வீடியோ இதை வந்துட்டு நான் அமேசான் ஹால் தான் காட்ட போகிறேன் என்ன மாதிரி திங்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் டாப்ஸ் ஜீன்ஸ் அண்ட் சில யூனோ எத்னிக் வேல்யூஸில் இது பிக் பண்ணியிருக்கேன் லைக் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு மாதிரி ஃபுல் அவுட்ஃபிட்டாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் அஃபோர்டபுளாக தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இது பிக் பண்ணியிருக்கேன் ஆல்சோ ஸ்பீக்கிங் அமேசானில் நாளைக்கு ப்ரைம் டே சேல் ஸ்டார்ட் ஆக போது எல்லோரும் வந்துட்டு ரெடியாக இருங்க லைக் பயங்கர டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய இருக்கும் நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய திங்ஸ் லான்ச் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அண்ட் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அதோட லிங்க்கும் கீழே இருக்கு முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன் திஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்க்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுருக்க இந்த பிங்க் கலர் கிராப் டாப் தான் இட்ஸ் ஆக்சுவலி மோர் லைக் நார்மல் டாப்ன்ற மாதிரி தான் இருக்கு அளவுக்கு இருந்தா கிராப் டாப்னு சொல்லலாம் பட் எனக்கு கொஞ்சம் லாங்கா இருக்கு இஃப் நீங்க ஹைட் ஆந்திங்கன்னா கரெக்டான கிராப் டாப் லென்த் இருக்கும் ஷார்ட்டா இருக்க பீப்புளுக்கு கொஞ்சம் லாங்காவே இருக்கு ஸோ டாக்கிங் அபவுட் திஸ் இது வந்துட்டு நான் சோல் ஸ்டோர் பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன் பார்பி மூவி வருது அதை முன்னிட்டு டாப் வாங்கியிருந்தேன் ஸோ டாக்கிங் அபவுட் திஸ் சைஸ் இது வந்துட்டு நான் எஸ் சைஸ்ல வாங்கியிருந்தேன் ஜாலி நான் ஆக்சுவலி எக்ஸஸ் சைஸ்ல இருந்து இப்ப எஸ் சைஸ்க்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் உங்களுக்கு பார்த்தா கை பார்த்தா தெரியும் கையெல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது பட் இந்த பாடி ஏரியா வந்துட்டு கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ கை மட்டும் ஏற்றணும் ஸோ டாக்கிங் அபவுட் த மெட்டீரியல் இது வந்துட்டு பக்கா காட்டன் மெட்டீரியலாக ஃபீல் ஆகுது ஸோ சம்மர் ஆர் பி வின்டர் எந்த இதுக்குமே வந்துட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 629 ருபீஸ் ஸோ நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த டான் ஜீன்ஸ் லைக் ஒயிட் லெக் டான் ஜீன்ஸ் ஆக்சுவலி இது வந்துட்டு நான் AKCB அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாக இந்த பிராண்ட்லேருந்து நான் ஜீன் வாங்கி பார்க்கணும் லைக் எப்படி இருக்குது இந்த பிராண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சேன் ஐ ஜஸ்ட் லவ் இட் பயங்கர கரெக்டான ஃபிட் அண்ட் ஆல்சோ யூனோ நம்ம ஷார்ட் பீப்புள்ன்றனால முக்காவாசி ஒயிட் லெக் பேண்ட்ஸ் ஆர் ஃபிளார் லெக் பேண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் நம்ம ஹீல்ஸ் போட்டால் தான் அந்த பேண்ட் கரெக்டான ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ இந்த பேண்ட் ஐம் ஜஸ்ட் 5'1" பட் இந்த பேண்ட் எனக்கு சாதாரணமாக நடக்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது லைக் லென்த்தும் சரி பீட் த ஃபிட் ஆர் இந்த அப்டமன் ஏரியாவும் சரி அண்ட் ஆல்சோ இப்போ எனக்கு லைட்டாக வந்துட்டு தொப்ப வந்துட்டனால எனக்கு 26 சைஸில் எந்த பேண்ட் போட்டாலுமே வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது நான் 28 போனேன்னா என்னோடய தை ஏரியாஸ்லாம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது பட் இந்த பேண்ட் வந்து இட்ஸ் லைக் மோர் ஆஃப் லைக் அ காட்டன் பேண்ட் மாதிரி இருக்குது ஜீன்ஸே வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபீல் இருக்குது ஸோ 26 சைஸே வந்துட்டு எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது பேசிட்டு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்ஸ் ஹை வெயிஸ்ட் அண்ட் இது ஒயிட் லெக் கிடையாது ஃபிட் அண்ட் ஃபிளார்னு சொல்லுவாங்களே ஒரு மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக வரும் போகிறது போக வந்துட்டு ஒரு மாதிரி லூஸாக வரும் அந்த மாதிரி பட் ஓவரால் பார்க்க ஒரு மாதிரி ஒயிட் லெக் பேண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது அண்ட் இதோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 1319 ருபீஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிட் இந்த மாதிரி ஒரு டீரல் ஆர் இந்த மாதிரி ஒரு டிசைன் எதுவுமே வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு எந்த பிராண்டுமே கொடுக்க மாட்டாங்க ஃபோட்டோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் நேரில் ஒரு மாதிரி வருமோன்னு ரொம்ப யோசிச்சுட்டே வாங்கினேன் பட் ஃபோட்டோவில் விட நேரில் ஆக்சுவலி இன்னுமே செம்மையாக இருக்குது ஸோ இஃப் நீங்கள் வந்துட்டு ஹைவேஸ் பேண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிராண்டே வேறு ஏதாச்சும் கூட செக் பண்ணுங்கள் பட் பேசிக்லி இந்த பேண்ட் ஐ ஜஸ்ட் இன் லவ் வித் திஸ் ஸோ என்ன செக் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஸோ எஸ் இந்த ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிரிட்டி பிளாக் ஹீல்ஸ் லைக் இந்த ஒயிட் பிளாக் ஹீல்ஸ் ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் இது கொடுத்துருக்கோம் ஆல்சோ இது வந்துட்டு கொஞ்சம் இந்த கலராக இருக்கனால ஒயிட் மிக்ஸ்டு என்ன வந்தாலும் போடுற மாதிரி ஒரு காமனான இதுவாக இருக்கும் பீட் இந்த ட்ரெஸ் கூட போடலாம் அதுக்கு தான் இது இப்போ நான் காட்டுறேன் ஆக்சுவலி நான் இதை வந்துட்டு ஸ்டைல்ஸ்ட்ரை அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் பட் ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் ஷூ டோப்பியா பிராண்டில் நான் 3 ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் இப்போ காட்டுறேன் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஃப்ரம் ஷூ டோப்பியான்னு தான் போட்டிருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஷூ டோப்பியாவிலே போய் வாங்கிடலாம் இந்த பிராண்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஹீல் ஹைட் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் இருக்கும் நல்லா பாலிஷ்டாக ஸ்டர்டியாக இருக்குது இந்த ஃப்ரண்டில் இருக்க மெட்டீரியல்லாம்
ஆஸ் யூ கேன் சி ஒரு மாதிரி மூணு கலர்ல கொடுத்துருக்காங்க. செம பிரிட்டியா இருக்கு பாக்குறதுக்கு. நான் வந்து 5 UK சைஸ்ல வாங்கியிருந்தேன். சைஸ் ஆக்சுவலி எனக்கு கரெக்டா இருக்கு. அண்ட் இதோட பிரைசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 699 rupees. ஸோ எஸ் நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் பியூட்டிஃபுல் இந்த பிரிண்டட் ஒயிட் டாப் தான். ஸோ இது வந்துட்டு நான் ஆவான் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதுல ஆக்சுவலி நிறைய ரெப்ளிகாஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம வேற வேற பிராண்ட்ஸ்ல எல்லாம் பாத்துருப்போம்ல, அதோட ரெப்ளிகா மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு இந்த ஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் பட்டன் வச்ச ஷர்ட் அப்படின்னு நினைச்சேன், பட் பட்டன் கிடையாது. லைக் இந்த இடத்துல மட்டும் வி நெக் மாதிரி வந்து லைட்டா பட்டன் மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்துருப்பாங்க, பட் பட்டன் வராது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி கஃப் பண்ணி போடுற மாதிரி ஒரு இப்படி ஃபோல்ட் பண்ணி போடுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் ஸ்டைல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெளியில போடுற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இதே சேம் ஒரு பென்சில் ஸ்கர்ட், இந்த ஸ்லிட் இல்லாம ஒரு பென்சில் ஸ்கர்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு போட்டு போனீங்கன்னா பக்கா ஆஃபீஸ் வேர் மாதிரி ஆயிடும். இது ஆக்கில நீங்க ட்ரௌசர்ஸ் மாதிரி போட்டாலும் செம்மையா சூட் ஆகும். ஸோ இதை நீங்க வந்துட்டு வெளியில போகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆஃபீஸ் வேறாம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு, அதையும் வேணா செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சைஸ்ல வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் சைஸ்ல வாங்கியிருந்தேன். டாப் வந்து இட்ஸ் பிட் லூஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பட் சின்ஸ் கீழே நான் டைட்டா போட்டிருக்கனால அப்படியே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஸ்டார்டிங் சைஸே வந்துட்டு எஸ் தான். ஸோ ஐ ஹேட் டு பிக் எஸ் சைஸ். அண்ட் இதோட பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 359 rupees. ஸோ கண்டிப்பாக வர்த் த மணி அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாலிஸ்டர். ஸோ வெயில் டைம்ல லிட்ஸ் வெட்டி ஆக வாய்ப்பு இருக்கு, பட் ஸ்டில் கொடுக்குற பிரைஸ் வந்துட்டு திஸ் இஸ் வர்த் த மணி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கீழே போட்டிருக்க இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகேன் ஃப்ரம் த சேம் பிராண்ட் ஆஹ்வான் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு டிரா ஸ்ட்ரிங் ஸ்பிளிட் டை ஸ்கர்ட். லெஃப்ட் டைக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பிளிட் மாதிரி கொடுத்து ஒரு டிரா ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ டைட் பண்ணிக்கிற மாதிரி, பட் ரொம்ப டைட் பண்ணவும் அசிங்கமாயிடும். ஸோ சும்மா ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அதனால ஆல்சோ வெயிஸ்ட் லைனும் வந்துட்டு உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி ஹைவேஸ்ட் போட்டு தான் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ஹைவேஸ்ட்ல போட்டுருக்கேன். நீங்கள் கீழே இருக்கையும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் கம்ஃபர்ட் படி. இதுலேயுமே வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, லைக் மெரூன், ரெட், ஒயிட், இந்த மாதிரி கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் இது என்ன சைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸில் தான் வாங்கியிருந்தேன். சின்ஸ் இது வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி எலாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, ஸோ எக்ஸஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்கள் ஆக்சுவல் சைஸ் வாங்கினாலே கரெக்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் அண்ட் ஸ்பாண்டிக்ஸ் கலந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மெட்டீரியல் வந்துட்டு பார்க்க நல்லா சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் இஸ் குட் டு கோ. அண்ட் இதோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 499 rupees. ஸோ நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க இந்த பிரிண்டட் இந்த ஷர்ட் டாப் தான். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் பிட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பெகலிட்டி டாப் போட்டு ஸ்டைல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் த பிராண்ட், இது வந்து ஷாஷ்மி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல், அதனால தான் பார்க்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட்டன் டவுன் ஷர்ட்ன்றனாலே இட் லுக்ஸ் பிட் ப்ரொஃபஷ்னல், ஆர் நீங்கள் ஆஃபீஸ் போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டாக்கிங் அபவுட் த சைஸ், இது வந்துட்டு நான் எக்ஸஸ் சைஸில் தான் வாங்கியிருந்தேன். பட் யூனோ இப்போ உங்கள் சைடில் பார்த்தா தெரியும் இது எந்த அளவுக்கு வந்துட்டு லாங் அண்ட் ஹியூஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெருசாக இருக்குது எக்ஸஸ்கே. ஸோ உங்கள் ஆக்சுவல் சைஸை விட ஒரு சைஸ் கம்மியாக வாங்கினீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஆர் இந்த மாதிரி நீங்கள் லூஸாக போடணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் சைஸ் வாங்கிட்டு கீழே வந்துட்டு ஒரு டைட் பாட்டம் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இதிலே வந்துட்டு இன்னொன்றும் அவைலபிளாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ப்ளூவில் வந்துட்டு ஜாமெட்ரிக் பிரிண்ட் போட்ட மாதிரி, அதுவுமே ரொம்ப பிரெட்டியாக இருந்துச்சு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 349 rupees. நான் காலில் போட்டிருக்க ஃபுட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு அந்த ஸ்டைல் ஸ்ட்ரை அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆப்வியஸ்லி ஷூ டோப்பியா அப்படின்னு தான் போட்டு வந்துருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். பட் ஐ கெஸ் இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சின்ஸ் இது வெயிட்டாக இருக்கனால இந்த ஏரியா வந்துட்டு கரெக்டாக நம்ம ஆங்கிள் கிட்ட ரொம்ப மாதிரி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நடக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹீல்ஸ் தான் போட்டு பழகிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஸ்டர்டியாக செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் ஆக்சுவலி ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கினேன், பட் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். நான் இது என்ன சைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 UK சைஸில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 899 rupees. ஓ, ஸோ இந்த ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த பிரிட்டி டியூனிக் டாப் தான். கையில் காட்டுற மாதிரி இது உள்ளே வந்துட்டு ஒரு கேமி டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்துட்டு டியூனிக் டாப் மாதிரி நீங்கள் தனியாக போட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஸ்லீவ்லெஸ் ஷார்ட் கொடுத்தா மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் மேலேயும் ஒரு ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. பேசிக்லி ஃபிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எக்ஸஸ் சைஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நான் நினச்சேன் இந்த ஹோல் வந்துட்டு ஒரு டாப் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பிகாஸ் அதில் பார்க்க அந்த ஃபோட்டோவில் பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. பட் பேசிக்லி இது வந்துட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே வந்துட்டு டாப் நீங்கள் தனியாகவும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவ் மோடு கொடுக்குற மாதிரி இருக்குது.
லைக் கீழே நீங்கள் ஜீன்ஸ் ஸ்டைல் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக ஆக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு ஏதாவது பலாசோ பேண்ட் ஆர் கோல்டன் ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஷோல்டர் ஏரியா வந்துட்டு நீங்கள் டை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக்லைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டை பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் எனக்கு பயங்கரமாக அது பிடிச்சிருக்கு. பேசிக்லி இந்த மாதிரி ஒரு செட் லைக் ஒரு உள்ள தனியாக வெளியில் கோட் தனியாக ஃபார் 600 rupees இட்ஸ் வேர்த் த மணி அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இதில் வேறு கலர்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லை, திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கலர். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். காலில் நான் என்ன ஃபுட் வேர் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகேன் நான் சொன்னல மூணு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லாஸ்ட்டு ஃபுட் வேர் இது. இதுவுமே வந்துட்டு ஷூடோபியா பிராண்ட்லேருந்து கொடுத்துனாங்க. செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. எனக்கு பேசிக்லி அந்த ஃப்ரண்ட்டில் உமா ரூஸ்ட் மாதிரி இருக்குல்ல, உமா சுருங்கி சுருங்கி அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மேலே வந்துட்டு அழகாக ஒரு கோல்டன் செயின் வேறு வந்துச்சு. நான் இந்த ஆரஞ்ச் கலர் டாப் வாங்கினதுனால கொஞ்சம் மேட்சிங்காக போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பேசிக்லி இட்ஸ் லைக் சம்மர் கலர்ன்றனால பீச்லாம் போகிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு போட்டு போனால் கூட நல்லா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். ஸோ டாக்கிங் அபவுட் த சைஸ், இதுவுமே வந்துட்டு 5 UK வாங்கினேன். சைஸிங் கரெக்டாக இருக்குது. அண்ட் இதிலே வந்துட்டு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஒன்று ஆரஞ்ச், இன்னொன்று பிளாக், அண்ட் இன்னொன்று பிங்க். அண்ட் ரொம்ப ரிச் அண்ட் ஹைஃபையாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 rupees. ஸோ எஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஐ டோன்ட் நோ வை. ஒரு என் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை வீடியோவில், எனக்கு மாதிரி இதுவாக இருக்குது. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.